கோயில் குறித்து வதந்திகளை பரப்புபவர்களின் மீது சட்டப்படியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தெரிவித்துள்ளார். சென்னை சேப்பாக்கம் ஏழகத்தில் மாநில பேரிடர் கட்டுப்பாட்டு மையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் ஆர் பி உதயகுமார் 28/10/2020 அன்று வடகிழக்கு பருவமழை துவங்கி பெய்து வருகிறது. வடகிழக்கு பருவமழையின் இயல்பு 8% அதிகமாகவே இருப்பதாகவும் 11 மாவட்டங்களில் அதிக அளவு மழையும் 20 மாவட்டங்களில் இயல்பான மழையும் சில மாவட்டங்களில் மிக குறைவாகவும் பெய்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். கடலூர், நாகப்பட்டினம், சிதம்பரம் உள்ளிட்ட பகுதிகளில் முதல்வர் நேரில் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுத்து வருகிறார். கடலோர மாவட்டங்களில் 7411 ஏரிகளில் 2535 ஏரிகள் முழு கொள்ளளவை எட்டியுள்ளதாகவும் தமிழகம் முழுவதும் 3982 ஏரிகள் முழு கொள்ளளவை எட்டியிருப்பதாகவும் சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் நிலத்தடி நீர்மட்டம் அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். அரியலூர், கடலூர், திருச்சி, சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளதை குறிப்பிட்ட அவர் மத்திய குழு முதல்வரை சந்தித்து பாதிப்புகளின் ஆய்வுகளை குறித்து முதல்வர்களிடம் கோரிக்கை வைத்துள்ளதாகவும் தமிழக அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகளை குறித்து தெரிவித்துள்ளதாகவும் கூறினார். சமூக வலைதளங்களில் அடுத்தடுத்து 5 புயல்கள் தாக்க இருப்பதாக புயல்களுக்கு பெயரும் வைத்து ஆதாரமற்ற தகவல்களை பரப்புபவர்களின் மீது சட்டப்பூர்வமான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என அமைச்சர் தெரிவித்துள்ளார். அறிவிப்பில் நாளை புயல் வரலாம், நாளை மறுநாள் புயல் வரலாம், அந்த புயலுக்கு டாக்டவ், டிக்டவ் என்று என்னென்னமோ பெயர்கள் எல்லாம் அவர்கள் தயார் நிலையில் வைத்து அறிவித்து அதோடு மட்டுமல்லாமல் தவறான தகவல்களை, ஆதாரமற்ற தகவல்களை தொடர்ந்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டு வருகிறார். பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுவிடுமோ என்று பெரும் அச்சத்திலும் பீதியிலும் உள்ளன என்று செய்திகளை தொடர்ந்து அவர்கள் வெளியிட்டுக் கொண்டே இருக்கின்றார்கள். அவை சமூக வலைதளங்கள் இதுபோன்ற வெளியாகும் தவறான தகவல்களை, பொய்யான தகவல்களை, ஆதாரமற்ற தகவல்களை கண்டு மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை. உரிய அறிவிப்புகள் வானிலை ஆய்வு மையம் வெளியிடுவார்கள். ஆகவே மக்கள் அச்சப்பட தேவையில்லை. சமூக வலைதளங்களிலே பேரிடர் காலங்களில் இதுபோன்ற செய்திகளை பரப்புபவர்கள் நாம் ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்திருக்கின்றோம். ஆகவே தற்போது பாம்பன் நிலையை நிலை கொண்டு 40 மணி நேரத்திற்கு மேலே நிலை கொண்டிருந்த அந்த புயலி புயல் முழுவதுமாக வலுவிழந்துவிட்டது. ஆகவே தற்போது அந்த புயலுக்கான அச்சம் அனைத்தும் அகன்று விட்டது. இப்போது நிவாரணத்திற்கான பணிகள் உடனே உடனே வழங்குவதற்கு, அது வீடு சேதாரமாக இருந்தாலும் சரி, அங்காங்கே ஏதேனும் கவனக்குறைவாக உயிர்கள் ஏதேனும் சேதமடைந்திருந்தால் நான் முதலமைச்சரோடு அறிவித்த அந்த இழப்பீடுகள் விதிகளுக்கு உட்பட்டு விசாரணை மேற்கொண்டு உரிய ஆதாரங்களோடு பேரிடர் காலங்களில் இது போன்ற பொய்யான தகவல்களை பரப்புபவர்களின் மீது பேரிடர் மேலாண்மை சட்டத்தின்படி கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என அவர் கூறியுள்ளார். புரவி புயல் சேதங்களுக்கு தற்பொழுது கணக்கீடு செய்யப்பட்டு வருவதாகவும் முழுமையாக தண்ணீர் வற்றிய பிறகு கணக்கீடு மேற்கொள்ளப்பட்டு நிதி கோரப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். பொதுமக்கள் நீர்நிலைகளுக்கு அருகில் செல்வதை தவிர்க்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். நன்றி நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம்.